புதுசா வந்திருக்கிறாரு. நியூ அப்பாயின்மெண்ட். அண்ணனை பத்தி எடுத்து விடு.
அண்ணன் டி ஜனார்த்தனம் மரியாதையா டிஜேன்னு கூப்பிடுவாங்க. அண்ணாத்த கோட்டை தொழில், அரசாங்க சாராயத்துல அண்ணன் சாராயத்தை கலக்குறது செல்வாக்கு. அண்ணன் சர்வீஸ்ல 5 இன்ஸ்பெக்டருங்க வந்து போயிருக்காங்க. அண்ணன் ஸ்டடி. வணக்கம் அண்ணாத்த. சாதாரணமா இந்த ஸ்டேஷனுக்கு வர இன்ஸ்பெக்டருங்க டியூட்டில ஜாயின் பண்ண உன்னை என் ஊட்டாண்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போறதான் வாய்க்கும். நீ வரலன்னா கோச்சுக்கல நீ தண்ணிட்டாய் போக ரைட். நீ ரொம்ப ஸ்டிப்பா நிக்கிற யங் பிளட் போக ரைட். அதெல்லாம் பப்ளிக்ல பார்வர்ட்ல ஓனா. உன் தொழிலுக்கு என் தொழிலுக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணுன்னா சின்ன வயசுல ப்ரொமோஷன் வாங்காம பொட்டுன்னு போயிட்டுன்னா யாருக்கு பெனிஃபிட்டு? கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். நம்ம குழந்தைங்க லாக போய் பார்த்தது இல்ல. உன் புண்ணியத்துல இன்னைக்கு ஒரு தடவை பார்த்துட்டாங்க. எனக்கு ஃபீலிங்கே கிடையாது. நான் அதிகமா பேச மாட்டேன். நீயே லாக போய் திறந்து குழந்தைங்களை ரிலீஸ் பண்ணிடுறியா? கஷ்டமா தான் விட்டுட்டு நானே போய் லாக போய் திறந்துக்கிறேன். சாவி சென்றுகிட்டே இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நோ பாத்ரேஷன் ஓகே ரைட். நான் என்ன கோயின் சாமி புதுனைனா கையில லாத்தி உடம்புல காக்கி இடுப்புல துப்பாக்கி உதவிக்கு காக்கி சட்டை கூட்டம் இதுவும் கோட்டை. இதெல்லாம் இல்லாம நம்ம பேட்டையில சிங்கிளா வந்து என்ன மீட் பண்ணா நீ ஆம்பளை, உனக்கு நான் சரண்டர் ஓகே ரைட். ஓகே ரைட். லாட்டி இல்ல, இடுப்புல துப்பாக்கி இல்ல, உடம்புல காக்கி இல்ல, உதவிக்கு காக்கி சட்டை கூட்டம் இல்ல. எதுமே இல்லாம நீ வந்திருக்கிறது டிஜே கோட்டைக்குள்ள. இனிமே நீயும் இல்ல ஓகே ரைட். ஸ்டாப். இது பர்வேட் மேட்டர் 1-for-1 ஓகே ரைட். Yeah.
மச்சி வேணாம் மச்சி, உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. கையில புக்கு, முகத்துல கிக்கு, காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரிடா. You want to look at it? I am not a party. 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 I am not a பேர் என்ன? என் பேரா சார்? இந்தாமா, ரொம்ப பக்கத்துல போகாத, இன்ஸ்பெக்டர் எலசு. பேர் என்ன? வித்யா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ தத்துவம். தத்துவம் படிச்சா செருப்பால் அடிக்க சொல்லுதோ? தத்துவத்தாலதான் அடிக்கணும்னு நினைச்சேன். இந்த தடியன்களுக்கு புரியுதோ இல்லையோன்னுதான் செருப்பால் அடிச்சேன். நீ என்ன பெரிய பொம்பளை பிஸ்தாவா? இல்ல பிஸ்தா பொம்பளை. பின் என்ன சார், சும்மா என்னையே மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, அவனுங்களை ஏதாவது கேட்டீங்களா சார்? என்னையா பண்ணீங்க சார்? சொல்லுங்களேன்டா, பிளாட்ஃபார்ம் பொறுக்கிங்களா? மரியாதை. இவங்களுக்கு மரியாதை வேற. ஃபேமிலி கேர்ள்ஸ் பார்த்து ரேட் கேட்டானுங்க சார். ரேட் எல்லாம் ஒண்ணு கேக்கல சார், கோடம்பாகத்துக்கு ரூட் கேட்டேன் சார். சார் அந்த லட்டி இப்படி கொடுங்க சார், நாலு தட்டு தட்டாதான் உன்னை கக்குவானுங்க. அப்படியே பிளேட்ட மாத்திட்டானுங்க. அவங்க பிளேட்ட மாத்துறது இருக்கட்டும், நீ உண்மையை சொல்றேங்கிறதுக்கு யார் சாட்சி? நீ செருப்பால் அடிச்சதுக்கு நான் சாட்சி, என் கண்ணால பார்த்தேன். சாதாரண பிரேம்குமார் இல்ல, இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார். சாட்சி இல்லாதனால அவனுக்கு யோகியனுங்க. நீங்க கண்ணால பார்த்ததுனால நான் குற்றவாளியா? நல்லா இருக்கு சார். சோ அதெல்லாம் நீ பேச தேவையில்ல. நீ செருப்பால் அடிச்சியா இல்லையா? அடிச்சேன். அது தப்பா இல்லையா? அவனுக்கு செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுத்தேன். நீ யார் தண்டனை கொடுக்கறதுக்கு? நீ ஏமா சட்டத்தை கையில எடுத்துக்கற? இங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார். சோ நீ எத்தனை தப்பு பண்ணிருக்க தெரியுமா? செருப்பால் அடிச்சது, தகாத முறையில திட்டினது, பப்ளிக் நியூசன்ஸா இருந்தது, இதுக்கெல்லாம் சேர்த்து குறைஞ்சது 6 மாசம் உள்ள தள்ளலாம். தள்ளட்டுமா? எம்ஏ தத்துவம். ஐயோ வேணா சார். ஆமா சார், விட்டுருங்க சார். ஆமா சார், கூட பிறந்த அக்காவா நினைச்சு மன்னிச்சிடறோம், அவங்களை விட்டுருங்க சார். செருப்பால அடி வாங்கிட்டு சிபாரிசு வேறையா? உங்களுக்கு எல்லாம் வேணும்யா, வாங்க. இத பாருமா, பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லன்னா புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். இனிமேலாவது ஒழுங்காரு போ. ரொம்ப நன்றி சார், நான் போயிட்டு வரேன். போறேன்னு சொல்லு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார், நான் திரும்பி வருவேன். வணக்கம். சாதாரணமாக தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே கால்நடையாக வருவார்கள், பிறகு சைக்கிள், ஸ்கூட்டர், கார் இப்படி படிப்படியாக உயர்ந்து சின்ன வீடும் பெரிய வீடுமாக தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். ஆனால் பிரபாகரன் மட்டும் அதற்கு விதிவிலக்காகவே இருக்கிறார். ஆரம்ப காலத்திலே நான் சந்தித்த அதே பிரபாகரனை தான் இப்போதும் பார்க்கிறேன். இன்னும் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பிரபாகரனின் 33வது பிறந்த நாளான இன்று உங்கள் அன்பின் காணிக்கையான இந்த 7 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நான் அவரிடம் வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். வணக்கம். என் மேல இருக்கிற அன்பு காரணமா நீங்கெல்லாம் சேர்ந்து என்னோட பிறந்தநாளை கொண்டாடி இந்த 7 லட்சம் ரூபாய் நிதி எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த நிதியை எனக்கு கொடுக்கறது மூலமா என்ன உங்கள்ட்ட பிரிச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டீங்க, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் எப்பவுமே உங்கள்ல ஒருத்தன், சாகுற வரைக்கும் உங்கள்ல ஒருத்தனா உழைக்கும் வர்க்கமாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த 7 லட்சம் ரூபாய் நிதியை வச்சு அரசாங்க உதவியோட ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சா வேலை இல்லாத பலருக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்வாங்க. இந்த நிதியை நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அண்ணன் பிரபாகர், அண்ணன் பிரபாகர், அண்ணன் பிரபாகர, அண்ணன் பிரபாகர்.
நீ என்ன கொள்ளக்காரி பூலாம் தேவியா? வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இன்ஸ்பெக்டர் சார். வாபஸ் வாங்குறது உங்க தகுதிக்கு நல்லா இருக்காது. யார ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம் போட்டு அலையற? நான் லூட்டி அடிக்க வரல இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டிக்கு வந்திருக்கேன். ஓ சாரி, எதையும் கண்ணால பார்த்தாதான் நம்புவீங்கல்ல? வெல்கம் கான்ஸ்டபிள். எஸ் சார். மிஸ் வித்யா, புது அப்பாயிண்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ். சார், லாக்அப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வை கம்பி என்றதுக்கு. ஹலோ, டிஸ்கோ டிராவல்ஸா? என்னது, பம்பாய் பிளட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா, நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்க ஐயா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ, டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொது பண்ணி விஷயமா, ராத்திரி பூரா அலைஞ்சு பார்ட்டிகளுக்கு பதவி சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும் தூங்கட்டும், தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருங்க பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொது பண்ணி புள்ளிசாமிங்கிறது. காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாரியா, காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு. லைசன்ஸ் கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட கேக்குறபடி கேக்கணியா? அந்த ஆள் நகர முடிச்சதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சதா? குடியிருக்கிறேன் சார். அந்த பேரு பெரிய மனுஷன் குடியிருக்கிற தெரு சார். அதுல இந்த 16 நம்பர் வீட்டுல குடியிருக்கிற தெரு சார். அதுல 16 நம்பர் வீடு மட்டும் ஒரு மாதிரி சார். அந்த வீட்டுல பொம்பளைங்களை வச்சு வியாபாரம் பண்றாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
யாரோ ஒரு காவி சட்டை இங்கேயே சுத்தி சுத்தி வருதுடி. அட்ரஸ் தெரியாம தடுமாறுதோ என்னவோ. சபலத்துல தடுமாற மாதிரி தெரியுது. அப்படியா? கத்த கத்தியா நோட்டு வச்சிருக்கு. சிக்னல் கொடுப்போமா? நீங்க சொன்னபடியே வீட்டை ரவுண்ட் பண்ணியாச்சு சார். கீழே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். வெரி குட் வெரி குட். நல்ல வேளை இப்ப வந்தீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்ததா இவங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணி. ஓ ஷல்மு சார், நீங்க ஜட்டி என்ன அது புது பழக்கம், கதவெல்லாம் தட்டிட்டு உள்ள வர வேண்டியது தானே? அப்பா இந்த பிராவ கொஞ்சம் மாட்டி விட. சாரி சாரி குட் மார்னிங் சாரி. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில பிராவ போட்டு விடுற விஷயமா? ஓ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான். ஓகே அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில இளையராஜா கச்சேரி, நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்க, நிறைய பிரா தேவைப்படும், பந்தோபஸ்த் தேவைப்படும், கொஞ்சம் பாத்துங்க. இது ஸ்டேஷன்லயே சொல்லியிருந்த போதுமே. சொல்லியிருக்கலாம், கேஸ் விஷயமா போயிட்டு இருந்தேன், அதான் வழியிலேயே. உன் விஐபி வாரம் பிரா சீரியல்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு, பந்தோபஸ்த் சீரியல்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு, கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் வரேங்க. இன்னொரு விஷயம், உங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம், அதையும் பாத்துக்குங்க. Ha ha ha!
தொழிற்சங்க செயலாளர் மோகன். ஹலோ சார்.
நீங்க ஒருத்தர் தான் போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுக்காத தொழிற்சங்க தலைவர். என்ன இன்னைக்கு இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? ரொம்ப நாளா உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலங்கிறது ஒரு குறையாவே இருந்துட்டு இருந்தது, அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏதாவது கலாட்டவா? எதிர்பார்க்கிறோம். வர 15ஆம் தேதி எங்க ஃபேக்டரியில கேட் மீட்டிங் போடுறோம். அதுல சம்பள உயர்வு போனஸ் உயர்வை பத்தி முக்கியமான தீர்மானம் எடுக்க இருக்கோம். இந்த மீட்டிங்க நடத்த விட கூடாதுங்கிறதுல எங்க முதலாளிங்க தீவிரமா இருக்காங்க. குண்டர்களை விட்டு கூட்டத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்களோன்னு பயப்படுறோம். அதனால அன்னைக்கு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அவ்வளவுதானே? உங்க ஃபேக்டரியை சுத்தி இருக்கு பாருங்க கடைங்க, அதுல இருக்கிற சோடா பாட்டில் எல்லாம் முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி கலாட்டம் நடக்கும்? நீங்க ஒரு மனு கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மோகன் எழுதி கொடுத்துருவாங்க, நான் போறீங்க வர சார். வாங்க. ஹலோ. இந்த உத்தியோகம் எப்ப இருந்து? ஒரு மாசம் ஆச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பார்த்து 3 வருஷம் இருக்கும்ல? இருக்கும். அதே பழைய சைக்கிள், அதே பழைய பிரபாகர். கல்யாணம், காட்சி, குழந்தை, குட்டிகள். நிறுத்து நிறுத்து, அதுக்கெல்லாம் தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே. தெரியாத மாதிரி கேக்குற. கிருஷ்ணா எப்படி இருக்கா? இருக்கா. உங்களை பார்த்த கண்ணால வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா? நான் வரேன். தோழர்களே, தலைவர் நம்முடைய கோரிக்கை மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிட்டாரு. சம்பளத்துல 150 ரூபாய் கூட்டி கொடுக்கணும். 10% இருந்த போனஸ % உயர்த்தணும். அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு உடனடியா ஸ்ட்ரைக் பண்றோம். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? தலைவர் பிரபாகரன். வாங்க வாங்க வாங்க. என்ன பெரியவங்க எல்லாம் இந்த ஏழை வீட்டு பக்கம்? ஐயோ, தம்பி ரொம்ப நல்ல மாதிரி. பயப்படாத, நாங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் வந்திருக்கோம். பல லட்சங்களை கொடுக்கவும் வந்திருக்கோம். பதிலுக்கு ஒரு சின்ன உதவிதான் கேட்கிறோம். சம்பள உயர்வு கிடைக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ண போறதா உங்க சங்கத்துல ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்களே, அந்த ஸ்ட்ரைக் நடக்காம நீ பாத்துக்கணும். என்ன யோசிக்கிறேன்? முன்னாள் தொழிற்சங்க தலைவன்ற முறையில நான் உனக்கு வழி சொல்லித்தரேன். ஆயுதங்களையும் ஆட்களையும் லாரி லாரியா நான் சப்ளை பண்றேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, பணத்துக்கு நான் இருக்கேன். இந்த அட்வான்ஸ். கொஞ்சம் கூட மாறல. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா அதுக்குதான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையேன்னு நொந்துக்கிறாரு. பாவம், உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாருக்கா. சிவாமன்ஸ்ல வேலை பாக்குறேன்.
குச்சி ஐஸ் சாப்பிட வக்கில்லாதவன் கோன் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு. லுக்கியா, நான் இவ்வளவு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் குடிசைக்கு கூட்டிட்டு போனோம்னு துடிக்கிறேன். இவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், நீ உன் வீட்டு சமயக்காரி ஆக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐஜியோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறது உனக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா உன்ன மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை? இத பாரு, நீ உண்மையிலேயே இவன் மேல அன்பு வச்சிருந்தா, இவன் நல்லா இருக்கணும்னு நீ மனசார நினைச்சா, தயவு செய்து இவன் எதிர்காலத்தை நாசமாக்கிறாத. This is my humble and simple request to you. கிருஷ்ணாவ நான் மனசார நேசிக்கிறேன் சார், கிருஷ்ணா நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறேன் சார். அவன் எதிர்காலத்தை நாசமாக்குற அளவுக்கு நான் அயோக்கியம் இல்லை சார். நான் வரேன் சார். பிரபாகர், you are a gentleman. பிரபாகர், இன்னையோடு மறந்துடாதே. பிரபாகர், என்ன பார்த்து கண்டால வேற யாரையுமே பார்க்க மாட்டியா கிருஷ்ணா? என்ன கூடவா? தலைவர் பிரபாகரன் கல்யாணம் பண்ணி போறாரு. ஜமாச்சலாம் ஐயா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலைவர் கஷ்டப்படுவார் போல தோணுது. என்ன தலைவா சொல்ற? ஒண்ணுமில்லப்பா, இது வரைக்கும் அவர் ஒண்டி கட்ட ஓடி ஆடி நமக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும், நீங்கெல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தலைவர் ஃபீல் பண்றார். நியாயம்தானே? நியாயம்தான்ப்பா, எனக்கும் அதான் சரின்னு படுது. தலைக்கு 10-10 ரூபாய் வெளியே தெரிய கூடாதுன்னு தலைவரே சொல்லிக்குவோம். வாயில சொன்னா போதுமாயா? உடனடியா எல்லா சங்கங்களுக்கும் சொல்லி நிதி திரட்டுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அந்த வேலைய இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாங்க. உடனடியா ஏற்பாடு பண்ணுங்க, கிளம்புங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தி. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? அப்பா எங்க அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. குட். அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. வெரி குட், வெரி குட். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வரதட்சணை கிடையாதமா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அதை விட முக்கியமான கண்டிஷன், நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கணுமா கேட்டு சொல்லினாரு. நான் சொன்னேன் அதுகிட்ட கேட்கவே வேண்டாம், பச்சை கொடி காட்டினா போதும், அது இங்கேயே வீழ்ந்து கிடக்க சொல்லிட்ட. வாழ்க்கையை இன்பமயமாக்க நிரோத் உபயோகியுங்கள். சந்தோஷமான கவலையற்ற மன வாழ்க்கை வாழ நிரோத் உபயோகியுங்கள். ரொம்ப தேவை. இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வழியை காணும். இதுல இது வேற. வாங்க வாங்க. வணக்கம். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சிரிக்காத, கோழி கூவுற போது. ஏற்கனவே லேட்டு. சாரி. நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் நைட்ல சாரிக்கும் வேலை இல்லை.
இந்த சாரிக்கும் வேலை. எங்க அக்கா கொடுத்து வச்ச வேலை அத்தான புருஷனை அடையணும்னா அவ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணுங்க. அதை விட உங்க அத்தா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். கண்ணு இருக்கும் போது அக்காவை காதலிச்சாரு, ஓகே. கண்ணு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசுங்க. எங்க அக்காவுக்கு கணவர் மட்டும் இல்லைங்க, கண்ணே அவர்தான். ஆமாமா, கண்ணவர் கணவர் மன்னவர் மன்னவர் எவ்வளவு பெரிய தத்துவம். எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அத்தா சாதாரண மனுஷன் இல்லைங்க. எங்க போறீங்க? ஃபியூஸ் புடுங்கப்பா. ஏங்க இது எனக்கு தானே? உனக்கே தான். ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா மனசுதான் உறுத்துது. ஏய், அப்போ மனசுக்கு கொஞ்சம் கீழே வாங்க. நீங்க சும்மா வாங்கன்னுதான் வாங்கண்ண வாங்கண்ண. அண்ணா, இவங்க எல்லாம் ஒரு பேட்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ண, நீங்க அண்ண வாங்கண்ண, உள்ள வாங்கண்ண. அண்ணா இப்படி தாங்க அன்பு தொல்ல. இப்ப உங்க சாக்க வச்சு அவர் அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ண வாங்கண்ண, இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறண்ண. உன்ன நம்ப முடியாரா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ண தப்பா நினைக்காதீங்கண்ண, பணம் இல்ல அதனாலதான் செக்கா கொடுத்தேன், என்ன மன்னிச்சிருங்கண்ண. முடியாது அண்ண, உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேண்ண, என்ன மன்னிச்சிருங்கண்ண. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா, எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ண. அண்ணே வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ண, அப்பதான பாத்துக்கே மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். யோசிங்க. ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா, பாச பிணைப்பு. அப்ப வாங்கண்ண, வெளியே போய் பேசுவோம். வேணா நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுன்னு சொன்னீங்க, காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா வாடா. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் பேசும்போது அந்த பொண்ணு தானே போயிச்சு. அப்புறம் எப்படி போன் வழியா முட்டை வந்தா? அவன் எப்படி வந்த? ஏன் சோத்த தின்னுட்டு என்னைய நீ காட்டி பேரு? உங்களோட எவ்வளவு போய் பேசுறேன். பேசுறேன். பேட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், டிஜே ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அப்படியா? நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவன் குறி உங்க மேலதான் இருக்கும். நோ ப்ராப்ளம் சார். சார், அவனோட ஹைட்அவுட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எப்படி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை அரெஸ்ட்
வெளிய போக முடியாது. ஓகே ரைட். எவ்வளவு பெரிய மோசடி! நான் நிதி கேட்கவும் இல்ல, அவன் கொடுக்கவும் இல்ல. கம்மநாட்டி
கூடவே இருந்து குழி பறிச்சுட்டானே. அம்மா துண்டு பய சோக்கா எல்லா காதலையும் பூசுத்திட்டாம்பா. எனக்கு அப்பவே சந்தேகம் தான். இல்லன்னா இவ்வளவு வசதி அவனுக்கு எங்க இருந்து வரும்? எப்ப பார்த்தாலும் சொப்னா லாட்ஜிலே குடி முடித்த மாதிரி அவனை சும்மா விடக்கூடாது. இப்ப அவன் எங்க இருக்கான்? அந்த சொப்னா லாட்ஜில தான். அவனை என்ன செய்யற பாரு. நான் தான் பாளையம் பேசுறேன். எந்த பாளையமா? என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க? மதுவிலக்கு பிரச்சார கமிட்டி தலைவனா? மாலப்பட வரியா? மோகன் இருக்கா? இப்ப வேற ஒண்ணு போட்டுக்கிறேன். என்ன தலைவா சொல்லுமா? ஒண்ணு இல்லையா? வேற மோகன் ரூம் எது? சிவாமல் யூனியன் செக்ரட்டரி. வரல சார். வழக்கமா இந்த நேரத்துல இங்கதான் இருப்பாரு சொன்னாங்க. வழக்கமா வர்றதுதான், இன்னைக்கு வரல, வீட்டுல இருப்பாரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பார்க்கலாம்னு தான் யூனியன் ஆபீஸ்க்கு போயிருந்தோம். நீங்க வெளியே போயிட்டதா சொன்னாங்க, நாளைக்கு பார்க்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை இன்னைக்கே பார்த்துட்டோம். அப்படியா? என்ன விஷயம்? நாங்க பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறவங்க. டூ ஃபேக்டரி 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஆரம்பிச்சது. குறுகிய காலத்துல நல்ல வளர்ச்சிங்க, ஏகப்பட்ட லாபம். சம்பள உயர்வை கேட்டு ஸ்ட்ரைக் பண்றான். முதலாளி தொழிற்சாலையை இழுத்து மூடிட்டாருங்க. கதவடைச்சு 3 மாசம் ஆச்சுங்க. இப்ப 400 குடும்பமும் நடுத்தருவுல நிக்குதுங்க. ஆமா, உங்க யூனியன் என்ன பண்ணுது? தொழிற்சங்க தலைவர் முதலாளிக்கு கைகூலியா மாறிட்டாருங்க. அப்படியா? எத்தனை ரூம் புக்கா இருக்கு? 12 ரூம் மேடம். யார் யார் தங்கி இருக்காங்க? கெஸ்டிங் மேடம். தனியாவா ஜோடியாவா? நோ, ஃபேமிலி மேடம். நான் கூந்தல தான் பூ வச்சுக்கிறது, காதுல இல்ல. என்னது மழை பெய்யுது? என் மேல பெய்யலையே. தெரிஞ்சுக்கலாமா? எந்த விதமான பொம்மநாட்டிங்க? சகல விதமான. நாளைக்கு இந்த செய்தி பத்திரிக்கையில வந்ததுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் படிப்பாங்க, ஜனங்க உங்க மேல நம்பிக்கை இழப்பாங்க, அடுத்த தடவை நீங்க டெபாசிட் இழப்பீங்க. அம்மா, அம்மா, சப் இன்ஸ்பெக்டர் அம்மா. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பதவி கலங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தி பத்திரிக்கையில வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப என் கடமையை செய்யட்டா? ஓஹோ, செய்யுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக இந்த பஸ் ஸ்டாப்ல உங்க பிரச்சனை பேசி தீர்த்த முடியுமா? நான் நாளைக்கு வாங்க சொல்றேன்ல. எங்க பிரச்சனையை நீங்க தான் சார் தீர்க்க முடியும். நைட்டு 10 மணி வரையிலும் பஸ் இருக்கு சார். ஏன் இப்படி சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம என்ன தொந்தரவு பண்றீங்க? உங்களா 4 பஸ் கோட்டை விட்டுல? நாங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் எங்க முதலாளி அமெரிக்கா போறாரு. போனா திரும்பி வர 3 மாசம் ஆகுங்க. அதனால தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். நாளைக்கு உங்க ஃபேக்டரியில வந்து பாக்குறோம். நாங்க வரங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல? அவசரமா என் செக்ரட்டரி மோகனை பாக்கணும். சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சு. பஸ் பிடிக்கலான்னு வந்தா போறாங்களே, இவங்க 1 மணி நேரம் பேசிய 4 பஸ் மிஸ் பண்ண வச்சுட்டாங்க. பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறாங்களாம். ஃபேக்டரி கதவடப்பான். நீங்க தான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சொல்றாங்க. சரி போங்க, வர்றேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. வாவா, அவங்க நிலம அப்படி. இப்ப நீங்க எங்க போறோம்? அண்ணா நகர். வாங்க போலாம். ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். என்னது பிரபாகர், நீங்க யார் பேசுறது? நீங்க யார் சார் பேசுறது? Oh my God. மோகன் Gandhi said what was important was to get to the root of the grievances, and it was at that point that the cure should begin.
மோகன். You are under arrest. உன்னை கைது செய்ய. என்னையா குதிரை மேல ஏறி ஊரை விட்டு ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? மூணு கொலை பண்ண நானே ஜாலியா உக்காந்துட்டு இருக்கேன், இவ்வளவு டல்லா உக்காந்துருக்கீங்களே நீங்க பண்ண மாதிரி. முஞ்ச தொடச்சுக்கியா? இதை சொல்ல போறியா? பாஸ்டர் பிரபாகர், இன்னையோட ஒழிஞ்சா உன் புண்ணியத்துல காலம் புற உன் பேரை சொல்லிட்டு இருப்போம். நல்லா சொல்லு, ஓடும் போது சொல்லு, தண்ணி அடிக்கும் போது சொல்லு, குந்தும் போது சொல்லு. பட் போலீஸ் விசாரணைன்னு வந்தா மட்டும் என் பேரை கப்புன்னு மறந்துருங்க. ஒன்னு அம்பலப்படுத்தினா கூடவே நாங்களும் அம்பலம் ஆயிடுமே. பணத்தை எடுத்துக்க. எல்லாம் பெரிய மனுஷியா உனக்கு? செட்டில்மெண்ட் ஆயிடு. அட்வான்ஸ் அமௌண்ட்டை இதை விட நான் அதிகமாக வாங்குவேன். ரொம்ப வேண்டியப்பட்ட பார்ட்டி, ஒரே அமௌண்ட்ல மூணு கொலை, கன்செஷன். ஓகே ரைட். பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸ், இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சி. இன்னைக்கே நீங்க பாபே போறீங்க. கேஸ் முடிஞ்சு பிரபாகருக்கு தண்டனை உறுதியாகிற வரைக்கும் மெட்ராஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஓகே? சரிங்க சரிங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இல்லைங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே. அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் தானே, ஏன் யோசிக்காம போயிட்டீங்க? பிரபாகர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேள்விப்பட்ட வதந்தியை வச்சு நடவடிக்கை எடுக்கலையே. சம்பவத்தை நானே என் கண்ணால பார்த்தேன். நல்லா பாத்தீங்க கண்ணால. அறையும் குறையுமா பார்த்ததை மட்டுமே வச்சு குறிச்சுத்தனமான முடிவுக்கு வர்றதுலதான் நீங்க மன்னனாச்சு. இந்த நாசமா போன பழக்கத்தை எப்பதான் விட போறீங்களோ? வித்யா, என்ன உணர்ச்சி வசப்படுற? மாப்பிள்ள சொல்றதை முழுசா கேப்போமே. என்ன கண்ணால பாத்தீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. மோகன் நெஞ்சில இருந்து பிரபாகர் கத்திய ஒருவரத நான் என் கண்ணால பார்த்தேன். குத்தும் போது நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா அவர் தான் குத்தி இருக்கணும். மோகன் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காகத்தான் அத்தான் கத்திய உருவிருக்காருன்னு நான் சொல்றேன். அது உன்னோட யூகம். யூகம் எப்படி உண்மையாகும்? கத்திய உருவினவர்தான் கொலையும் பண்ணிருக்கணுங்கிற உங்க யூகம் மட்டும் உண்மையாயிடுமா? இது வெறும் யூகம் இல்ல, உண்மை. அதுக்கு ஆதாரமா நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல பிரபாகரோட கைரேகை, ரத்தம் தோஞ்ச கால் தடம் பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கு. அவர் டிரெஸ்லயும் ரத்தக்கரை இருந்தது. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறதுனால கைரேகையும் கால் தடமும் பதியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. தொழிலாளிங்க கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் நிதி வசூல் பண்ணி சுகபோகமா வாழ்க்கை நடத்திருக்கான் மோகன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரமடைஞ்ச பிரபாகர் அவனை என்ன பண்றான் பாருன்னு கருவிக்கிட்டேன். ராத்திரி 8 மணிக்கு தொழிற்சங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதா அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த சங்கரன், காத்தமுத்துன் ரெண்டு பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த சாட்சிகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சரியானபடி புலன் விசாரணை கூட பண்ணாம அவசர அவசரமா கேஸ் ஜோடிச்சு ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அப்படித்தானே இன்ஸ்பெக்டர் சார்? வெரி குட். உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். தொழிலாளர்கள் வாக்குமூலம் கூட எனக்கு பின்னாடி விசாரணையில தெரிய வந்ததுதான். ஆனா மோகன் வீட்டுக்குள்ள பிரபாகர் கத்தியோட நுழைஞ்சத தன் கண்ணால பார்த்ததா ஒருத்தர் கிட்ட இருந்து எனக்கு போன் கால் வந்தது. ஓகே,
நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் எங்க அத்தானுக்கு மோகன் மேலதானே கோபம். அவர் மட்டும்தானே அவர் கொலை பண்ணிருக்கணும். ஏன் குடும்பத்தையே அழிக்கணும்? கொலை செய்யறது அவருக்கு என்ன தொழிலா இல்ல பொழுதுபோக்கா? மோகனை கொலை பண்ண போகும்போது மத்தவங்க தடுத்திருக்கலாம், அதனால அவங்களையும் தீத்து கட்டிருக்கலாம். கொலை வெறி பிடிச்ச மிருகவன் என் புருஷன சொல்லாம சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. நீ புருஷன் மேல இருக்கிற பாசத்துல பேசுற, அவர் போலீஸ்காரருங்கிற முறையில பேசுறாரம்மா. நீங்க சொல்லுங்க மாப்ள. சாரி, நீங்கெல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிரபாகர் மேல வீண் பழி சுமத்துறதுல எனக்கு என்ன லாபம்? ப்ரமோஷன் கிடைக்குமே. நீ ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல வித்யா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட உங்க அத்தானுக்கு பாதகமா தான் இருக்கு. கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்ததா பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருடைய அபிப்பிராயம். உங்க அத்தான் தொழிற்சங்கத்தை விட்டு கோபமா கிளம்புனது ராத்திரி 8 மணிக்கு, ஸ்பாட்ல நான் அவர் கைது பண்ணது 10 மணிக்கு. இதுக்கு அப்புறமும் கூட உங்க அத்தான் ஒரு நிமிஷம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்திருக்கு இல்லையா? ஆமா. அப்ப எங்க தான் நிரபராதிங்கறத என்னால திட்டவட்டமா சொல்ல முடியுங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? தொழிற்சங்கத்தில இந்த அத்தா மோகன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நடுவழியில பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்த சில தொழிலாளிங்க அவரை சந்திச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அவர் புறப்படும் போது 9:45, கொலை நடந்த இடத்துக்கு அவர் போய் சேரும் போது 9:55, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணும் போது 10:00. சோ 5 நிமிஷத்துல அவர் எப்படி 3 கொலை செஞ்சிருக்க முடியும்? இதேதான் பிரபாகர் தன் வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்லைங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. சோ அந்த தொழிற்சாலையை சேர்ந்த சில தொழிலாளிகளை அவர் சந்திச்சேன்னு சொல்றது கத்துக்கதை இல்ல உண்மை. அந்த தொழிலாளிங்க கிட்ட அவர் பேசிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த நேரத்துல நான் அவரை சந்திச்சேனே. அது மட்டும் இல்ல, நான் தான் அவரை மோகன் வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணேன் 9:55. இதுக்கு யார் சாட்சி? நான் தான் சொல்றேன்னு, அதை விட உங்களுக்கு என்ன பெரிய சாட்சி வேணும்? நீ சொல்றத கோர்ட் நம்பாது, ஏன்னா நீ குற்றவாளிக்கு சொந்தக்காரி, அவன் மேல அக்கறை உள்ளவ. பிரபாகர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நீ பார்த்ததா சொன்னியே, அந்த தொழிலாளிங்க சொன்னா ஒருவேளை கோர்ட் நம்பலாம், ஆனா அவங்கள உன்னால கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது, ஏன்னா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்ல. எல்லாத்துக்கும் மேல நீ மோகன் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டதா பிரபாகர் தன் வாக்குமூலத்துல சொல்லவே இல்லை. அதனால பிரபாகர் நிரபராதின்னு நீ வாதாடுறதுல அர்த்தம் இல்ல, அத உன்னால நிரூபிக்கவும் முடியாது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்களில் இருந்தும் தாக்கல் செய்யப்பட்ட சான்று பொருட்கள், ரெக்கார்டுகள் ஆகியவற்றிலிருந்தும் இந்த 3 கொலைகளையும் பிரபாகர் தான் செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவரை IPCO 302 பிரிவின் கீழ் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறேன். மேலும் தொழிற்சங்க துணைத் தலைவர் மோகன் மீது உள்ள முன் விரோதத்தினால் மோகனை மட்டுமின்றி அவரது மனைவியே மகனையும் கூட பிரபாகர் ஈவி இறக்கம் என்று கொலை செய்திருப்பதால் அவருக்கு எந்த விதமான கருணையோ அனுதாபமோ காட்ட இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை. ஆகவே அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு மரண தண்டனை வசப்பட்டு என்ன பேசுறோம் தெரியாமலே பேசுற. உங்க அத்தானை பழி வாங்குற அளவுக்கு அவர் மேல எனக்கு என்ன பகையா? இல்ல நான் ரத்த வரி பிடிச்சு அலையறேன்னா என் கடமையை தானே செஞ்சேன். கடமை? எது கடமை? நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா? ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. தலை தலையா அடிச்சுக்கிட்ட கெஞ்சின
எங்க அத்தா நிரபராதிங்கறத உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண புரிஞ்சுக்க மாட்டேன்னு கண்ணால பார்த்ததுதான் வேதம்னு கடைசி வரை பிடிவாதமா இருந்துட்டீங்களே. தூக்கில போட போறது எங்க அத்தான இல்ல நீதிய, அதுக்கு காரணம் நீதிபதி இல்ல நீங்க. தர்மம் நியாயம் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டீங்களே, எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டீங்க. விடமாட்டேன், கடைசி வரைக்கும் போராடுவேன். நீதிய காப்பாத்த போறேன், எங்க அத்தான காப்பாத்த போறேன், இந்த பாவத்தில இருந்து உங்களையும் காப்பாத்த போறேன். இது சத்தியம். படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைல மோட்டர் பைக் கொடுவேன் சும்மா அப்படி பறப்பிய? இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல, என்ன மாதிரி பொய் பேசுவானா? என்ன விட நீ பொய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினு சொன்னா எவ்வளவு பேர் இடத்துல இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல கேட்டானா அத? யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ண கட்ட கூடாதா? என்னது, நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி, தெருவுல போய் ஒரு மைக்க வச்சிட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத புடிங்க. எங்கடா போற? மைக்க ஏற்பாடு பண்ணதான். நான் ஒருத்தன் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோர்த்திங்கிறீங்க, ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சொல்லுவாங்க, நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பொய்ய சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன், பொது பொண்ணையோட மச்சனனுக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. இந்த கேஸ ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஏதோ பெங்களூர் தொழிலாளிகள் ரெண்டு பேர்னு சொன்னீங்க, அவங்கள வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல வைய. என்ன முடியாத? சரி, இப்படி செய்வோம். அந்த கொலை நடந்த ரெண்டு மணி நேரத்துல நடந்த இடத்துலயே மிஸ்டர் பிரபாகர் இல்ல அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுவும் முடியாதா? உன்னால முடியாதுமா? ஏன்னா 20 வருஷமா காஃபிக்கு பதிலா சட்டத்தையே கரைச்சு குடிச்சிட்டு இருக்கிற என்னாலயே முடியலையே. ஐயோ, அப்படி இல்ல சொல்லாதீங்க சார். என்ன பண்றது? லோகத்துல சர்வ நிச்சயமா இருக்கிறது சக்தி மட்டும்தான். சக்தியினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. உங்க அக்காவை மாங்கல்ய பூஜை பண்ண சொல்லுமா, அம்பாள் நிச்சயமா உங்க அக்கா மாங்கல்யத்தை காப்பாத்துவா. சர்வம் சக்தி காப்பவள் நீயே, காவையர் பாற்றி வரும்
சுமங்கலி பூஜை இது, சுபம் தரும் வேலை இது. சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க. உங்க மச்சனா இருக்கும் போது மாப்பிள்ளை ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க, ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு கால். கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. மாப்பிளைக்கு ஒரு கால் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுகிட்டானா போறான். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா, போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களேன். பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவா? அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, வரேன். வாங்க. மாப்பிள, முத முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள, வாடா. இல்ல மாமா, வலது காலு அதெல்லாம் இல்ல, வா.
வீட்டுக்கு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணும் கைத்தி எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா அவனுக்கு வரது கால இல்ல, அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா சொன்னே. ஐயா நீ மாப்பிள்ள பார்க்க வந்தப்ப ஒரு கால் பத்து தடவை சொன்ன, இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிச்சுட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? ஐயா என்னையா இதெல்லாம் ஐயா கேப்பான்? கேட்கணையா, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும், கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா நல்லா குடிக்கிறாருங்க, கிட்னி இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கண்ணு இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னயா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல? இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை, வாடி நம்ம போய் வாழலாம். இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார், நான் தட்சிணாமூர்த்தி பேசுறேன்பா. பப்ளிக் ப்ராஜெக்ட் சார், என்ன விஷயம் சார்? விஷயம் தானே, அத சொல்லத்தான் போன் பண்ணேன். அந்த பிரபாகரன் கேஸ் என்ன ஆச்சு பாத்தியா? என்னாச்சு சார்? என்ன ஹைகோர்ட்ல அவருக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுது மாத்திரம் இல்லையா? ஆனா மறு விசாரணை பண்ண சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்படியா? பிரபாகரன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கே சார், அப்புறம் எந்த அடிப்படையில மறு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க? நீ சரியா புலன் விசாரணை செய்யலையா, கேஸ ஜோடிச்சுட்டியா? அது மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் தரப்புல ஏதோ புது சாட்சிகளை கொண்டு வர போறாங்களா? இந்த தடவை விக்ஸ் வரராஜன் கிட்ட போக போறோம். கங்கராச்சுலேஷன் சப் இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு ஏதோ உங்க அத்தன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுங்கிற ஆத்திரத்துல என்கிட்ட சபதம் போட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா சபதத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். இனிமே உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். புருஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்தின பத்னின்னு உலகம் பூரா பாராட்டும். என் போராட்டம் மனுஷங்களோட இல்ல, யமனோட தான். புருஷனை யமன்னு கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திமிர் வந்துருச்சா? தான் பிடிச்ச மயிலுக்கு மூணே காலில் சாதிக்கிறவர் நீங்க. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் படும். இல்ல, இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அவமானப்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வளவும் பண்றேன். Please try to understand. இது மானு பிரச்சனை இல்ல, அத்தானோட உயிர் பிரச்சனை. அப்போ உங்க அத்தானை காப்பாத்துறதுக்காக என்ன தூக்கி எறியவும் தயாராயிட்டேன், அப்படிதானே? டிபார்ட்மெண்ட்ல என்ன கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்ல, சமூகத்துல நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உங்க அத்தான் தான் முக்கியம். எஸ் ஐ நோ. மூச்சுக்கு 300 தடவை உங்க அத்தான் புராணம் பாடுவியே, அப்பவே உங்க உறவை புரிஞ்சுக்காம போயிட்டேன். விடுதலையும் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போவதே ஆயுள் தண்டனை, அதை பத்தி நினைச்சு பாத்தியா? அவரோட விடுதலை தான் சார் எனக்கு முக்கியம். God is great. But Vidya, you are greatest.
நாளைக்கு திரும்பவும் விசாரணை ஆரம்பமாக போறது நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போயா? அதுவும் இந்த தடவை பிக்ஸ் வரதராஜன் கிழி கிழின்னு கிழிச்சிடுவான். எத கோட்டையா? ஏற்கனவே அந்த ஆளுக்கு கிழிஞ்ச கோட்டு தமாசா இல்ல. ஒரிஜினல் கொலகாரன் நான் இங்க இருக்க முதல் ரவுண்ட்ல, முக்கியமான சாட்சிங்க 1000 miles அப்பால இருக்காங்க. எத்தனாவது ரவுண்ட்லயோ எதை வச்சு கேஸ் நடத்துவாங்க? சும்மா பொழுது போல நடத்துறாங்க. நடத்துட்டுமே சார். ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்ததுன்னு சொன்னீங்களே, அது யார்கிட்ட இருந்து வந்தது? அத நான் விசாரிக்கல. விசாரிக்கலையா? ஏன் சார் விசாரிக்கல? ஸ்டேஷனுக்கு பொதுவாவே இந்த மாதிரி அனாமத்து கால்ஸ் நிறைய வரதுண்டு. அதுலயும் இது கொலை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால உடனடியா ஸ்பாட்டுக்கு போய் சம்பந்தப்பட்ட உயிரை காப்பாத்துறதுதான் முக்கியம் நான் நினைச்சேன். அதனால தகவல் கொடுத்தத பத்தி விசாரிச்சு நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. நல்ல பாலிசி, நல்ல பாலிசி. இதுல எல்லாம் நான் ஒண்ணும் தப்பே சொல்ல முடியாது. அது சரி இன்ஸ்பெக்டர் சார், கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களில் உள்ள காயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்றது. நீங்க கைப்பற்றின ஆயுதம் ஒண்ணு, கத்தி. அந்த மேற்பட்ட ஆயுதங்கள் என்னாச்சு? ஸ்பாட்ல எனக்கு வேற எதுவும் கிடைக்கல. மாயமா மறைஞ்சு போயிடுச்சா? நாங்க போறதுக்குள்ள குற்றவாளி அதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம். வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கலாங்கிறீங்க. ஐ ஆப்ஜெக்ட் இஸ் யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் இந்த கிண்டல. நான் வன்மையை கண்டிக்கிறேன். உண்மைகள்லாம் நல்லா கிண்டி கலர்றதுக்காகத்தான் மறு விசாரணைக்கே உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கறத கனம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். இன்ஸ்பெக்டர் சார், கொலை நடந்த இடத்துல கைரேகைகள்லாம் இருந்தது நீங்க சொன்னீங்க, அது யாருடைய கைரேகைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே குற்றவாளியோட கைரேகை தான். குற்றம் சாட்டப்பட்டவருடைய கைரேகைன்னு சொல்றீங்க? எந்தெந்த இடத்துல கைரேகைகள் இருந்தது அதை சொல்ல முடியுமா? செவத்துல ரெண்டு மூணு இடத்துல இருந்தது, வாசக்கதவுல இருந்தது, பாத்ரூம் கதவுல இருந்தது, அப்புறம் டிவியில கூட இருந்தது. டிவியில குறிப்பா எந்த இடத்துல கைரேகை இருந்தது? ஆன் ஆஃப் சுவிட்ச்ல. சோவர் டிவியை ஏக்கி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க? ஆமா. நீங்க போனப்போ டிவி ஆன்ல இருந்ததா இல்ல ஆஃப்ல இருந்ததா? ஆஃப்ல இருந்தது. சோ அவர் தான் ஆஃப் பண்ணிருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சாதாரணமா கொலை நடக்கிற இடங்கள்ல டிவியோ இல்ல ரேடியோவோ இருந்ததுன்னா இந்த கொலகாரங்க கொலை செய்யப்படுறவங்களுடைய கூச்சல் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக டிவியோ ரேடியோவையோ ஆன் செஞ்சு பெருசா வைக்கிறது வழக்கம் இல்லையா? ஆமா. ஆனா நீங்க போன போது கொலை நடந்த இடத்துல டிவி ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் கொலகாரங்கையாலேயே ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? இனி டிஃபென்ஸ் தரப்பு சாட்சிகளை ஆஜர்படுத்தலாம். எனது தரப்பின் முதல் சாட்சியாக சொப்னா லாட்ஜ் மேனேஜர் திரு ராமலிங்கத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? சொப்னா லாட்ஜ்ல மேனேஜர் வேலை பாக்குறேன் சார். மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? தொழில் முறையிலையா, உறவு முறையிலையா, இல்ல நட்பு முறையிலையா? தொழில் முறையில தாங்க. அவர் அடிக்கடி லாட்ஜுக்கு வருவாரு, ரூம் எடுத்து தங்குவாரு. தங்கி என்ன பண்ணுவாரு? அது எப்படிங்க என்ன? ஓ, உங்க லாட்ஜ் அந்த மாதிரி லாட்ஜா? சோ அந்த மாதிரி தொழில் முறையில உங்க ரெண்டு பேருக்கும்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் ரூம் கொடுப்பேன், அத்தோட சரி. தனியா தான் வருவாரா? தனியா தான் வருவாரு, ஆனா தனியா தங்க மாட்டாருங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜுக்கு வந்தாரா? ஆமாங்க. எத்தனை மணிக்கு? வழக்கமா 10 மணிக்கு வருவாரு, அன்னைக்கு 8 மணிக்கு வந்துட்டாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ரூம் எடுத்து தங்கினாரா? ஆமாங்க. ஹாய் ஆப்ஜெக்ட் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு குற்றவாளி அந்த லாட்ஜுக்கு போயிருக்காரு, தவிர அங்க தங்கல. டிஃபென்ஸ் லாயர் வழக்க திசை திருப்ப பாக்குற. கரெக்ட், திசை திருப்ப தான் பாக்குறேன். போன தடவை தப்பான திசையில போன இந்த கேஸை இந்த தடவை சரியான திசையில திருப்ப பாக்குறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்,
போன தடவை டிஃபென்ஸ் தரப்புக்கு போதிய அவகாசம் தரப்படல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த கேஸ் மறு விசாரணைக்கு வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அப்செக்ஷன் ஓவர் ரூல். கேட்டியா? உகாரு. மிஸ்டர் ராமலிங்கம், சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கினாருன்னு சொன்னீங்களே, எத்தனை மணி வரைக்கும் தங்கியிருந்தாரு? ராத்திரி 9:30 வரைக்கும் சார். ஓ, 9:30 வரைக்கும். ஆமா. அதாவது 9:30 வரைக்கும். ஆமா. அதாவது 10 அடிக்கிறதுக்கு 30 முன்னாடி வரைக்கும். ஆமா. அதாவது மிஸ்டர் வரதராஜன், நான் புரிஞ்சுகிட்டேன். உங்களுக்கு புரியலையான்னு தான் அழுத்தி அழுத்தி சொன்னேன். ஒரு தடவை சொன்னா போதும். இட் இஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமலிங்கம், போன விசாரணையில குற்றவாளி உங்க லாஜிக்கு வந்து மோகனை பத்தி விசாரிச்சார்னு மட்டும் தான் சொன்னீங்க. ஆனா இந்த தடவை அவர் ரூம் எடுத்து தங்கி இருந்தாரு சொல்றீங்க. அப்போ போன தடவை நீங்க சொன்னதை இப்ப நீங்களே போயிருந்து சொல்றீங்களா? அது எப்படிங்க? போன தடவை நீங்க பிரபாகர் வந்தாரான்னு மட்டும் தான் கேட்டீங்க. வந்தாருன்னு சொன்னேன். தங்கி இருந்தாரான்னு நீ கேட்கலையே, அதனால நான் சொல்லல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா லாட்ஜ்ல தங்கிறது கடையாளமா ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுக்கணுமே. போட்டுக்கறேன். இப்படி வந்து தங்குறவங்க யாரும் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போறல சார். நீங்க கூட தான் எத்தனையோ தடவை தங்கிருக்கீங்க. உங்ககிட்ட என்னைக்காவது கையெழுத்து கேட்டிருக்கேனா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். அது மட்டும் போதும், அவ்வளவே போதும். டாய், உன் குழந்தைக்கு காது குத்துறதுல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் அண்ணா அண்ணா என் வீட்டுக்கு ஓடி வருவேன். இந்த இடத்துக்கு என்ன விட்டு நீ தனியா போயிருக்க? யுவர் ஆனர், எனது தரப்பின் இரண்டாவது சாட்சியாக எம்எல்ஏ பாளையத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். மிஸ்டர் பாளையம், நீங்க என்ன தொழில் பண்றீங்க? 20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிறேன். என்ன பார்த்து இன்னாமா கேள்வி கேட்ட கண்ணே? அரசியல். இதோ நிக்கிறாரே இவர், உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எப்படி தெரியும்? எப்படி தெரியாம போடும்? அவரு துணிச்சங்க தலைவர், அந்த முறையில தெரியும். அப்போ சொப்னா லாட்ஜில வேற அடிக்கடி கண்டுக்குவோம். நீங்களும் சொப்னா லாட்ஜுக்கு அடிக்கடி போவீங்களா? எதுக்காக போவீங்க? ஒரு வசதிக்காக. என்ன வசதி? பொதுமக்களுடைய வசதிக்காக. என்ன, அங்க பல பேர் பல விதமா பார்க்க வருவாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவரை அங்க சந்திச்சீங்களா? எங்க சந்திச்சீங்க? சொப்னா லாட்ஜில தான். எத்தனை மணிக்கு சந்திச்சீங்க? நைட்டு 1:30 இருக்குமா. சந்திச்சு அவர்கிட்ட பேசுனீங்களா? எங்க பாக்கணும், பேசுறதுக்கு நேரம் இருக்கு. பேசுற இடமா அது. அவரு அவர் வசதிக்காக வந்திருக்காரு, நான் என் வசதிக்காக போயிருக்கேன். வணக்கம் சார் அப்படின்னாரு. அத்தோட சரி. மறுபடியும் எத்தனை மணிக்கு அவரை சந்திச்சீங்க? அப்பால நைட்டு 9:30 இருக்கும். அவர் வெளியே போகும்போது பார்த்தேன். உங்க வசதி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்லயே. சாதாரணமா எத்தனை மணிக்கு உங்க வசதி முடியும்? அது முன்ன பின்ன இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவர் வெளியே போனது மட்டும்தான் நான் பார்த்தேன். இது ஜட்ஜோட வசதிக்கு. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணலாம். மிஸ்டர் பாளையம், நீங்க எந்த கட்சின்னு சொன்னீங்க? ஊதா கட்சி. தேர்தல் சமயத்துல நீங்க மஞ்சள் கட்சியில தீவிரமா இருந்ததாக பேப்பர்ல படிச்சேனே. ஊதா கட்சிக்காரர்கள் என்னை விலைக்கு வாங்கி விட்டார்கள். இது கோர்ட். ஓஹோ, இது உயரமான இடத்துல ஏறி நின்னாலே அந்த புத்தி வந்துருதுப்பா. சோ, நீங்க பணத்துக்காக என்ன வேணா செய்வீங்க அப்படித்தானே? சில்லறைக்கெல்லாம் பண்றது இல்ல, பண்டலுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், நீங்க குற்றவாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு போய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேன். அரசியல் தாமா எனக்கு வயிற்று போய்ப்பு, கோர்ட்ல போய் சாட்சி சொல்றதா? பிசாச்சு. சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு சொப்னா லாட்ஜ்ல பிரபாகரை சந்திச்சுதான் சொன்னீங்களே, எங்க சந்திச்சீங்க? முன்பகுதி ரிசப்ஷன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு, என்ன செஞ்சாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. 9:30 அவரும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒன்னா வெளியே போனாங்க, அதான் தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவா? வித்யா அம்மா, கேட்டு பாரு, இல்லன்னு சொல்ல சொல்லு. நீங்க போய் சொல்றீங்க, சம்பவத்தை இன்னைக்கு பிரபாகர் 9:30 வரைக்கும் சொப்னா லாட்ஜ்ல இருந்தாரு சொன்னீங்களே, அது போய். அவரும் சப் இன்ஸ்பெக்டர் வித்யாவும் ஒன்னா வெளியில போனாங்கன்னு சொன்னீங்களே, அதுவும் போய். எல்லாமே கட்டுக்கதை. நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு போய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். தட் இஸ் ஆல் யுவர் ஆனர். எனது தரப்பில் கடைசி சாட்சி சப் இன்ஸ்பெக்டர் வித்யா. எஸ், ப்ரொசீட். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஏத்ரி நீலாங்கிற ஸ்டேஷன்ல. உங்க அப்பா பேரு? கமலநாதன், ரிட்டையர்ட் ஐஜி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க புருஷன் பேரு? பிரேம் குமார். அவர் எங்க வேலை செய்யறாரு? நான் வேலை பாக்குற அதே ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஒரு ஐஜியோட டாக்டர். உங்க கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி. நீங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறீங்க.
நீங்க போலீஸுக்கு எதிராக சாட்சி சொன்னா அதனுடைய விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? என் சகோதரியோட கணவர். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அவரை சந்திச்சீங்களா? சந்திச்சேன். எங்க சந்திச்சீங்க? சொப்னா லாட்ஜில். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. நீங்க அங்க எதுக்காக போனீங்க? ரெய்டுக்காக. நீங்க ரெய்டுக்கு போனீங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? லாட்ஜ் ரெஜிஸ்டர்ல நோட் எழுதியிருக்கேன், தவிர எங்க ஜெனரல் டைரியில என்ட்ரி போட்டிருக்கேன். அன்னைக்கு ஏதாவது கேஸ் கிடைச்சதா? 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு ரெய்டு முடிஞ்சது? 8:30 மணிக்கு. சரி, 8:30 மணிக்கு எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? 9 மணிக்கு எங்க இருந்தீங்க? 9:30 மணிக்காவது எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் அதிகாரி, ஒரு நிரபராதியை காப்பாத்துறது தான் உங்க கடமை. நீங்க மௌனம் சாதிச்சீங்கன்னா அனாவசியமான கட்சிக்காரருடைய உயிர் போயிடும். உண்மையை ஒத்துக்கோங்க. அன்னைக்கு ரைடுங்கிற போர்வேல நீங்க சொப்ன லாட்ஜுக்கு போனதே மிஸ்டர் பிரபாகரை சந்திக்கத்தான். உங்களுடைய ரைடு 8:30 முடிஞ்சு போயிடுச்சு, ஆனா 9:30 வரைக்கும் நீங்க அங்க இருந்திருக்கீங்க. நீங்களும் பிரபாகர் ஒன்னா வெளியில போனதே மிஸ்டர் பாளையம் பார்த்திருக்கிறாரு. சோ 8:30 9:30 வரைக்கும் சொப்ன லாட்ஜ்ல ரூம் நம்பர் 31 நீங்களும் பிரபாகரும் ஒன்னா தங்கி இருந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர். இனிமே சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியது அவங்க புருஷன்தான் யுவர் ஆனர். இதுவரை வழக்கறிஞர்களின் வாதங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்புகள் வழங்கி வந்த இந்த நீதிமன்றம் இப்போது முதன்முறையாக ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் பகிரங்கமாக உண்மை ஒப்புக்கொண்ட ஒரு பெண்ணின் தியாகத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறது. கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த 2 மணி நேரமும் குற்றம் சாட்டப்பட்ட பிரபாகர் கொலை நடந்த இடத்தில் இல்லை என்பதும் இந்த கொலைகளை அவர் செய்திருக்க முடியாது என்பதும் திருமதி வித்யாவின் சாட்சியத்தின் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து நான் அவரை விடுதலை செய்கிறேன். அக்கா இந்த பாலை சாப்பிடு. எத்தனை நாள் அடி இந்த தொடர்பு? குடிய கெடுத்துட்டியடி, உன்னை தாயா நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில சக்களத்தி ஆயிட்டியடி. தாலி பிச்சு கொடுத்தவளே தாசி ஆக்கிட்டேடி சண்டாளி. அவளை பத்தி கேவலமா பேசுனா உன் நாக்கு அழுகி போயிடும். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்ட வித்யா, எல்லாரோட சம்பவத்தோட தான் கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியே. இது பொய்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கெல்லாம் நான் உடன்பட்டிருக்கவே மாட்டேமா. கடைசியில நீயே உன் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டியே. ஆஹாஹா, நல்லா நடிக்கிறீங்க. நீங்க தூக்கல தொங்கி செத்திட கூடாதுங்கிறதுக்காக கோர்ட்ல வந்து அந்த அசிங்கத்த ஒத்துக்கிட்டா. இப்போ நீங்க ரெண்டு பேரும் உத்தமங்கன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. சீ, பயம் போடு. உன்னை படைச்ச பிரம்மாவே வந்து சொன்னால் நீ நம்ப மாட்டேன். ஆனா வித்யா களங்கம் இல்லாதவன உனக்கு புரிய வைக்கத்தான் போறேன். அதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தாண்டி உன் மூஞ்சிலே முழிப்பேன். கேட்டீங்களாப்பா? என்ன 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 சொல்லிட்டா? அவ ஒண்ணு தப்பா சொல்லலையே. சரியாத்தான் சொன்னா, வேற எப்படி சொல்லுவா? சொல்லு பாப்பா. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்ன தலையில தூக்கிச்சு கொண்டாடுவாங்க. சொல்லு பாப்பா. அப்பா, அத்தா நிரபராதிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன் அந்த ஆண்டவனுக்கே தெரியும். ஆனா சட்டத்தின் கண்களுக்கு அவர் குற்றவாளி ஆயிட்டாரு. நீதிமன்றத்துல தர்மம் ஜெயிக்கல, நியாயம் ஜெயிக்கல, பொய் தானே ஜெயிச்சது. அந்த பொய்ய இன்னொரு பொய்யாலதான் ஜெயிக்க முடியுங்கிற நிர்பந்தம் எனக்கு. இது தவிர வேற வழியே தெரியாம போயிடுச்சு. இது தப்பாப்பா. தூக்கிலிருந்து காப்பாத்த
பண்றதுக்காக ஒரு குடும்பத்தையே தூக்கில் போட்டியே, இந்த குடும்பத்தோட மானும் கௌரவம் எல்லாத்தையும் கப்பலிட்டு விட்டுட்டீங்க. வித்யாவோட தியாகத்தை உங்களால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது மாமா, அதுக்கு பெரிய மனசு வேணும். நியாயமா பார்த்தா உங்க எல்லாரையும் விட பல விதத்திலையும் பாதிக்கப்பட்டவன் நான் தான். ஆனா வித்யாவோட தியாகத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய பழிய சுமக்கணும்னா she is really great. இவங்கெல்லாம் உன்னை அவமான சின்னமா நினைச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இறங்க. சௌக்கியமா இருக்க சார். ரூம் வேணுமே. யாருக்கு சார்? எனக்குதான்பா. ஏன் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? இல்ல ஃபேமிலி பா, சாவியடு. ரூம் நம்பர் 31. போலாமா? இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆளை பார்த்தா சோக்கா இருக்கிறேன்.
என்னமா ரேட்டு? இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாமா? ஏமா அழுகுறேன், இன்ஸ்பெக்டர் திட்டு கொடுக்கலையா? இந்த தொழில் எல்லாம் சர்வசாதாரணமா நான் கொடுக்குறேன் வாணி. Thank you.
மாறி முருசாமி மாறி முத்து எப்படா உண்மையை சொல்ல மோகனை கொலை பண்ணது யாரு எனக்கு ஒண்ணு தெரியாது தெரியாது உன்னால நான் நடுத்தருக்கு வந்துட்டேன் உண்மையை சொல்லல கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் சத்தியம் சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது சொல்ல போறியா இல்லையா சொல்லு சொல்லு என்னோட சித்திராத நான் உண்மையை சொல்லிடுறேன் வாங்காம யாரையும் கொலை பண்ண மாட்டான் அதான்டா டிஜே ஓகே ரைட் இப்ப சத்தம் போடு ஏண்டா மம்முட்டி அரசியல் வட்டார் ரொம்ப அமைதியா இருக்கடா ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு சைடு பட்டெல்லாம் சத்தம் எல்லாம் போச்சு இப்ப நம்ம என்னடா பண்றது சத்தத்தை உண்டாக்குங்க போராட்டம் நடத்துங்க அதனால நமக்கு என்னடா லாபம் அண்ணே உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே புகழ் எனக்கு ஆமா நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல ஓ என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணியா இல்லண்ணே நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம் மன்றங்கள்லாம் சேர்ந்து மன்னனை ஊத்துறோம் சொல்லுவோம் அதை பத்தி காசு ஆக்கிருவோம் ஏய் மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க விடுவனா நாக்கல்ல அப்ப ஒண்ணு செய்யி நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு நீங்க தீ குளிக்க வேண்டியது சொல்லு மன்னனைக்கு மன்னனையும் மிச்சமாகும் என் பேரும் பேப்பர்ல வரும் சரிண்ணே ஏய் மம்முட்டி என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதுல டைம் தான் முக்கியம் நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பாக்க முடியும் கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன் ஆமா கூடியிருக்கும் நண்பர்களே நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம் அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம் ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது துணிச்சல்னா என்ன சாதாரண துணிச்சலா பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே இல்ல இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சது இல்ல இது இவருக்கு நல்ல சாவு வாங்க வாங்க அட சும்மா வாங்க அட பரவாயில்ல வாங்க வாங்க தெரியல நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல ஆமா அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர் தான் உட்காருங்க பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான் ஆமா நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டமே அது என்னைக்கு இன்னைக்கு தான் மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல ஆமா அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வரிசை தம்பி தானே அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க ஊத்துறா ஊத்துறா இங்க பாருங்க இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் அகமே என்ன விட்டுருங்க எங்க போறீங்க அண்ணனுடைய வலதுகரமே இதான் வலது இங்க இருக்கியா இதா இத விட்டுருமா ஆமா அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு 10 மணிக்கு மணி என்ன 8 தான ஆகுது இன்னும் 2 மணி நேரம் இருக்கு இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே கொண்டாடா அண்ணே சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும் நின்ன மேனிக்கு அடிங்க என்னையா இது அப்படி சொல்ல யாருக்கு சாப்பிடுங்க என்ன அது சப்புன் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்தியா ஊத்துறா பன்னிரெண்டாவது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மன்னனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம் என்ன எங்க ஊத்தியா அண்ணன் ஒரு சின்ன விஷயம் நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்கல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்து கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தனை கொடுத்துருந்தா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும் கொடுத்துருந்த கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா ஏன் டைம் ஆச்சு பத்திரிக்கலாமா இல்ல இன்னும் யாரும் வருவாங்க நீ போய் ஈரல் பிறைய கொண்டா போ ஊத்ராணி
விளையாட்டு. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல டீ. இல்ல மாட்டி. இல்ல டீ. இல்ல பாட்டி. பேசாத மண்ணனே ஊத்து. ஏ டீடா. போலீஸ் போலீஸ். வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சிட்டோம் மிஸ்டர் பொன்னிச்சாமி. தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. என்னங்க இன்னைக்கு அவர் வீட்டுக்கு அனுப்பிடுறீங்கல்ல? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் வேந்து வேந்து பிரார்த்தனை பண்ணலனா நாங்க அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிச்சிருவோமா? விபூதி, குட் மார்னிங். குட் மார்னிங். வீட்டுக்கு பருப்பட தயாரிட்டீங்க போல இருக்கு. எஸ். ஓ தேங்க்யூ. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, பூவுக்கு மதம் இல்ல, ஆனா விபூதிக்கு மதம் இருக்கே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விபூதி ஒரு மதத்தோட சின்ன இல்ல, ஒரு பெண்ணோட இதயம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் குணமாகணும்னா அதுக்கு காரணம் எங்களோட சிகிச்சை மட்டும் இல்ல, அந்த பெண்ணோட கண்ணீரும் பிரார்த்தனையும் தான். அந்த நல்ல இதயத்துக்கு நான் நன்றி சொல்லணுமே. ரியலி? ஆனா நீங்க உங்க மனசார வெறுக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க உங்க மனைவி காரணமே எல்லாமே வெறுக்கிறீங்க மிஸ்டர் பிரேம். தயவு செஞ்சு அவ பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நான் பேசலன்னா உங்களுக்கு உண்மை தெரியாமலே போயிடுமே. ஊரறிஞ்ச உண்மை அத காது குளிர இன்னொரு முறை நான் கேட்கணுமா? ஊருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது உண்மை இல்லைங்க, அப்பட்டமான போய். உண்மையை நான் சொல்றேன். எந்த கட்டுக்கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் சொல்ல போறது கட்டுக்கதை இல்ல, நடந்த கதை. நீங்க உங்க மனைவி வெறுக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த கொலை வழக்குல முக்கியமான சாட்சியே நான் தான். கோர்ட்டுக்கு வராத சாட்சி. ஏன் தெரியுமா? அந்த ராத்திரி என்ன ஊமி ஆக்கிடுச்சு. ஆனா இப்ப நான் பேசுறது தவிர வேற வழி இல்ல. வழக்கமா டியூட்டி முடிஞ்சு 7 மணி பஸ் பிடிச்சு வீடு போய் சேர்றேன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் டியூட்டி நர்ஸ் லேட்டா வந்ததுனால 1 மணி நேரம் கழிச்சு பஸ் ஸ்டாப்புக்கு போய் சேர்ந்தேன். அவசர அவசரமா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தனா, அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியாம தவிச்சுட்டு நின்னப்ப தற்செயல என் கவனம் எது பஸ் ஸ்டாப்புக்கு போச்சு. அங்க தொழிற்சங்க தலைவர் 2 ஆளோட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல. அந்த நேரத்துல ஒரு வேன் என்ன கடந்து போச்சு. அதுல இருந்த ரவுடி பசங்க என்ன மறைச்சுக்கிட்டே போனாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா போயிடுச்சு. கடவுளே, பஸ் சீக்கிரம் வந்துடுமேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ எதிர் பஸ் ஸ்டாப்ல அவங்க பேசிட்டு இருந்ததால எனக்கு ஓரளவு தைரியமா இருந்துச்சு. வேன் மறுபடியும் எனக்கு கடந்து போச்சு. என்னடா இந்த நேரத்துல பஸ் இப்படி கழுத்து இருக்குதேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க மனைவி பைக்ல அங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த ஆளுங்க போயிட்டாங்க. அப்புறம் தொழிற்சங்க தலைவரும் உங்க மனைவியும் பைக்ல பறப்பிட்டு போனாங்க. அதையே நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன கடந்து போன அந்த வேன் வேகமா என் பக்கத்துல வந்து நின்னுச்சு. என்ன வேட்டையாட ஆரம்பிச்சது. தோத்து போயிடுவோமோன்னு அஞ்ச ஆரம்பிச்ச நேரத்துல நம்பிக்கை விட்டுற மாதிரி உங்க மனைவி தொழிற்சங்க தலைவரும் அந்த பைக் எங்களை நெருங்கி வந்துட்டு இருந்தது. என்ன காப்பாத்திட மாட்டாங்களாங்கிற ஏக்கத்தோட நான் குரல் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த தடியனுங்க வாய பொத்திட்டானுங்க. வேலையும் வேற பக்கம் திருப்பிட்டானுங்க. எவ்வளவு போராடியும் என்னால என்ன காப்பாத்திக்க முடியல. அந்த பாவிங்க என்ன கெடுத்துட்டானுங்க.
தற்கொலை பண்ணிக்கிறது எங்க மதத்துல பெரிய பாவம். அதுவும் நான் தற்கொலை பண்ணிட்டு இருந்தா அது அதை விட பாவம். எனக்கு அவ்வளவு குடும்ப பொறுப்பு. எனக்கு நேர்ந்த விபத்தை ஒரு கெட்ட கனவை நினைச்சு நான் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப அந்த ராத்திரியை ஞாபகப்படுத்துற மாதிரி கொலவழக்கு சம்பந்தமான செய்திகள் பத்திரிக்கையில வந்துட்டே இருந்தது. கோர்ட்ல உங்க மனைவி சொன்ன சாட்சியத்தை படிச்சதும் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நான் கற்ப பறி கொடுத்த அதே ராத்திரி ஒரு பெண் உண்மையை காப்பாத்துறதுக்காக நான் கற்ப பறி கொடுத்தத போய் சொல்லியிருக்கா. அந்த தியாகம் என்னை சிலிர்க்க வச்சிருச்சு. எந்த பெண்ணும் வெளியிட விரும்பாத ஒரு ரகசியத்தை இப்ப நான் வெளியிட்டேன். நீங்க உங்க மனைவி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நீங்க அவங்களை அவமானப்படுத்தி வெளியேற்றினதுக்கு அப்புறமா அவங்க இங்கேதான் இருக்காங்க. அதுவும் அந்த கோயில்ல 24 மணி நேரமும் உங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல. ஆமாண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. சரியா போச்சுன பிரபாகர ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. என்ன சொன்ன? ஓடி வந்துட்டேன். அதானே. இங்க என்ன பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டல பாரு. சரி பாக்குறேன். வேலையில இருந்து சந்தோஷம். வித்யா, 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 மாப்பிள. என்ன மாப்பிள வித்யா இங்க தேடுறீங்க? அவ உங்களோட விட்டு விட்டு போனவதான். அப்புறம் இங்க வரவே இல்லையே. அவளுக்கு என்னாச்சு மாப்பிள? சொல்லுங்க மாப்பிள, வித்யாவுக்கு என்னாச்சு? ஹலோ, பிரேம்குமார் ஐயா. அப்படியா? இதோ வந்துட்டேன். ஐ எம் சாரி பிரபாகர். ம்
மோகனை கொலை பண்ணது யாரு? யாரு? டிஜே. டிஜே? Take positions.